வணக்கம். சாண்டில்யனின் ராஜமுத்திரை, பாகம் 1, அத்தியாயம் 32. குறிப்பால் உணர்த்துதல். இரவின் ஆரம்பத்தில் பாண்டிய மன்னனால் அழைக்கப் பெற்று அவன் விடுதிக்கு சென்ற இளநங்கை அந்த விடுதியின் முன் கூடத்தில் மன்னனை நோக்கிய வண்ணம் நின்றிருந்த உயர்ந்த உருவத்தைக் கண்டதும் பல வினாடிகள் அசைவற்று நின்றுவிட்டாள். அவள்தான் அசைவற்று நின்றுவிட்டாளே தவிர, அவள் உணர்ச்சிகள் ஒரு நிலையில் நிற்காமல் பெரு வேகத்துடன் உடலில் சுழல் ஆரம்பிக்கவே, தன்னை சமாளித்துக் கொள்ள பக்கத்திலிருந்த ஒரு தூணை தனது இடது கையால் பிடித்து கொண்டாள். அவள் வரும் வரை வாயிற்புறத்துக்கு முதுகை காட்டிக்கொண்டு மன்னனிடம் பேசிக் கொண்டிருந்த வீரபாண்டியன் அவள் காலடி ஓசை கேட்டதுமே திரும்பியதால் இளநங்கை கண்களும் அவன் கண்களும் ஒரு கணம் சந்திக்கவும் செய்தன. அவன் கண்களில் அன்று அந்த பழைய நகைப்பு இல்லை. அவன் நின்ற தோரணையிலும் நிதானத்திலும் கூட ஒரு கடுமை இருந்தது. எதிரிகளை எதிர்க்கும் போது மிக பயங்கரமாக மாறும் முகமும் கழுகு பார்வை வீசும் கண்களும் அன்று அத்தனை பயங்கரமாக இல்லை என்றாலும் முகம் இரும்பினால் செய்தது போல உணர்ச்சியற்று கெட்டிப்பட்டிருந்தது. அவன் கண்ணு சதைகள் கூட சிறிதும் இலகாமல் இரும்பு போல் இருந்ததையும் வேல்முனை கண்கள் தன்னை நோக்கியதையும் கண்டு இளநங்கை இளவரச நிதியத்தில் சினம் மூண்டு கிடக்கிறது என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டாள். அவளை ஒரு வினாடியை கவனித்த இளவரசன் அந்த வினாடியிலும் பழைய உறவையோ தொடர்பையோ சிறிதும் காட்டாமலும் ஏதோ ஒரு குற்றவாளியை பார்ப்பது போலும் பார்த்தான். தனது கையில் இருந்த கோடரியை அவளிடம் நீட்டி, இதை நீ இதற்கு முன்பு பார்த்திருக்கிறாயா என்று கேட்ட கேள்வியிலும் அன்பின் ஒளி சிறிதுமின்றி குற்றவாளியை விசாரிக்கும் தோரணியே இருந்ததைக் கண்ட கொற்கை கோட்டை காவலன் மகள், கடமையின்று வரும்போது பாண்டிய மன்னனும் சரி, அவர் தம்பியும் சரி, பழைய உறவை பற்றி சிறிதும் சிந்திப்பது கிடையாது. இருவரும் உணர்ச்சியற்ற இரும்பு துண்டங்கள் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அவன் நினைப்புக்கு சான்று கூறும் தோரணையிலும் குரலிலுமே கோடரியை நீட்டி அந்த கேள்வியை கேட்டான் வீரபாண்டியன். அதை கையில் வாங்கி பார்க்க வேண்டிய அவசியம் ஏதுமில்லை என்றாலும் சம்பிரதாயத்துக்காக வாங்கிக் கொண்டு அதன் மீது தனது கண்களை ஓடவிட்டாள் இளநங்கை. அந்த கோடரியும் அதில் படிந்த இரத்தக்கரையும் அவளை பெரிதும் நிலைக்குலைய செய்தமையால் ஒரு வினாடி பேசாமலே இருந்த இளநங்கை மெல்ல தைரியத்தை வரவழைத்து கொண்டு, இதை எப்படி நான் மறக்க முடியும் என்று மெல்ல கூறினாள். நான் கொற்கையில் வீர ரவியின் மீது எரிந்த கோடரி இவ்விடத்துக்கு எப்படி வந்தது என்று மீண்டும் வினவினான் வீரபாண்டியன். என் மூலம் வந்தது. உன் மூலமா? ஆம், வீர ரவியே என்னிடம் அனுப்பினான் தான் தப்பிவிட்டதை எனக்கு உணர்த்த என்றாள் இளநங்கை. எங்கே? கொட்டுந்தளத்தில். பிறகு இந்த கோடரி உன்னிடம்தான் இருக்கிறது? ஆம். வேறு யாரிடமும் கொடுக்கவில்லையா? இல்லை, தனியாக என் உடைகளில் மறைத்து வைத்திருந்தேன். ஏன்? இந்த கேள்வியை வீரபாண்டியன் கேட்டதும் இளநங்கையின் கண்கள் அவனை நோக்கி நகைத்தன. எப்பேற்பட்ட அறிவாளிகளும் சில சமயங்களில் முட்டாள்களாகி விடுகிறார்கள் என்று தீர்மானித்தாள் இளநங்கை. பொருணை தோப்பு முகப்பில் நில ஒளியில் அவன் மடியில் கிடந்து சிகிச்சை பெற்ற சமயத்தில் முதன் முதலாக அதைத்தான் பார்த்தது. பிறகு அதை அவன் வீர ரவியின் மீது எரிந்து தன்னை தூக்கி வந்தது. அதன் பின்னர் பொருணைக்கரையில் உட்கார்ந்து பொற்கொடரி நஷ்டத்தை பற்றி அவன் விவரித்தது ஆகிய அனைத்தையும் எண்ணி பார்த்த இளநங்கை, தங்கள் இருவரையும் இப்படி பல படி இணைத்ததும் அவன் இலச்சின பதித்ததும் தன்னை காத்ததுமான அந்த கோடரியை வீரபாண்டியனாகவே பாவித்து அவள் தன் சீலையில் சுருட்டி மறைத்திருக்க அதை பற்றி விவரம் கேட்டால் தான் என்ன பதில் சொல்ல முடியும் என்று எண்ணினாள் வானாதித்தன் மகள். அவள் தயக்கம் வீரபாண்டியன் உணர்வை சற்று இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். அவள் அழகிய விழிகளில் துளிர்த்த நகைப்பொலி அவன் புத்தியின் இருளையும் சிறிது கிழித்திருக்க வேண்டும். ஆகவே அவன் தன் கேள்வியின் காரணத்தை விளக்க முற்பட்டு, வேறு யார் கையிலும் இது கிடைக்கக்கூடாது என்பதற்காக மறைத்து வைத்திருந்தாயா என்று வினவினான். ஆம் என்றாள் இளநங்கை, அவன் சமாளித்துக் கொள்ள முயல்வதை எண்ணி உள்ளூர நகைத்துக் கொண்டு. வீரபாண்டியன் சிறிது நிதானித்து விட்டு சொன்னான், இருப்பினும் இது வேறு ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது, உபயோகப்பட்டும் இருக்கிறது என்று. இளநங்கை அந்த பொற்குடரியை ஒரு கையால் தாங்கி இன்னொரு கையால் அதன் பிடியை தடவி கொடுத்தாள். அதன் கனத்த வார்ப்படத்தில் பொறித்திருந்த ராஜமுத்திரையை மட்டும் அவள் தொடவில்லை. அதில் குருதி படிந்திருந்த காரணத்தால் அந்த குருதிக்கரையை நோக்கி அவள் ஆம் என்று ஆமோதிக்கும் பாவனையில் தலையை ஆட்டினாள். வீரபாண்டியன் விளக்கினான், இந்த கோட்டையிலிருந்து
கால்காத தூரத்தில் இது கிடந்தது. மஞ்சள் வெயிலில் இது பளபளத்து கிடந்தபடியால் தூரத்திலேயே இதை நான் பார்க்க முடிந்தது. கலப்படம் இல்லாத பசும் பொன்னால் செய்யப்பட்டது. ஆகையால் இது பெரிதும் பளபளக்கவே நான் இதை நாடி என் புரவியை செலுத்தினேன். நடுப்பாதையில் இது கிடந்தது. இந்த இடத்தில் சற்று நிதானித்த வீரபாண்டியன் மன்னன் இருந்த இடத்தை நோக்கி இரண்டடி நடந்து மன்னன் மஞ்சத்திலிருந்த ஒரு கிழிந்த சிலையை எடுத்து வந்து இளநங்கையிடம் நீட்டி, இது பக்கத்திலிருந்த ஒரு முட்புதரில் மாட்டிக்கொண்டிருந்தது என்றும் கூறினான். இளநங்கை அந்த சீலை கழுத்தலை கையில் வாங்கி நோக்கினாள். இது முத்துக்குமரி அணிந்திருந்த சீலையின் முந்தானிதான், சந்தேகமில்லை. இதை உடுத்து கொண்டுதான் அவள் அன்று அருவிக்கரைக்கு சென்றாள் என்று கூறவும் செய்தாள். வீரபாண்டியன் மேலும் கேட்டான், இளவரசி இந்திரபானுவை சந்திக்கத்தான் அருவிக்கு சென்றாள் என்று உனக்கு தெரியுமா? தெரியும் என்றாள் இளநங்கை திடமாக. எப்படி தெரியும், உன்னிடம் சொன்னாளா என்று வீரபாண்டியன் வினவினான். இளவரசி மறைந்து கோட்டையே அல்லோலகல்லோலப்படும் அந்த நிலையிலும் இளநங்கையின் இதழ்கள் இளநகை கூட்டின. முரட்டுத்தனமாக வீரபாண்டியன் கேட்கும் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஒரு வினாடி அவள் விழிக்கவும் செய்தாள். பிறகு சொன்னாள், என்னிடம் சொல்லவில்லை, இருப்பினும் தெரியும். சொல்லவிட்டாலும் தெரியும் என்பது விசித்திரமாக இல்லையா என்று வினவினான் வீரபாண்டியன். பெண்களை பற்றி ஆண்கள் உணர முடியாத பல விசித்திரங்களில் இதுவும் ஒன்று என்று பதில் கூறினாள் இளநங்கை. அதுவரை மௌனமாக மஞ்சத்தில் அமர்ந்து இருவர் சம்பாஷணையிலும் தலையிடாத சுந்தரபாண்டியன் எழுந்திருந்து தனது தம்பியின் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு இளநங்கையை நோக்கி, இளநங்கை, தம்பி இப்படியெல்லாம் விசாரிக்கிறானே என்று கோபப்படாதே. என் மகள் மறைந்து போனதற்கு இந்திரபானுதான் காரணமா என்று தெரியவில்லை. இருவரும் காணவில்லை என்பதுதான் தெரிந்திருக்கிறது. அவள் அருவிக்கரைக்கு சென்றதாக நீ கூறும் 3 நாட்களில் முதல் நாள் இந்திரபானு இங்கிருந்திருக்கிறான், மறுநாள் இல்லை, 3ஆம் நாள் இருந்திருக்கிறான். ஆகையால் அவள் மறைவுக்கு அவன்தான் காரணமா அல்லது வேறு யாராவது காரணமா என்று ஆராய பார்க்கிறான் தம்பி என்று விளக்கினான். அதை அவள் அறிந்தே இருந்தாள். இருப்பினும் நேரடியாக முத்துக்குமரை சொல்லாத விஷயங்களுக்கு அத்தாட்சி காட்டவும் முடியாது. ஆகையால் இளநங்கை சொன்னாள், மன்னவா, பெண்கள் மற்ற பெண்ணின் நடவடிக்கைகளை பல குறிப்புகளை கொண்டு உணர்வார்கள். அது எப்படி என்று சொல்ல இயலாது. சொன்னாலும் ஆண்மக்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால்தான் என்னால் விளக்க முடியவில்லை. ஆனால் இளவரசி சென்றது இந்திரபானுவை சந்திக்கத்தான், அதில் சந்தேகம் வேண்டாம். அவள் குரலில் இருந்த உறுதியை கவனித்த அண்ணனும் தம்பியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். பிறகு மன்னன் வீரபாண்டியனை நோக்கிச் சொன்னான், அப்படியானால் உன் யூகம் சரிதான் தம்பி? என்ன யூகம் என்று வினவினாள் இளநங்கை ஆவலுடன். முத்துக்குமரி இருக்கும் இடத்தில் இந்திரபானுவும் இருக்கிறான் என்று நினைக்கிறான் தம்பி என்று மன்னன் கூறினான். இளநங்கை வீரபாண்டியனை நோக்கி, அப்படியானால் முத்துக்குமரியை இந்திரபானு தூக்கிச் சென்று விட்டார் என்று முடிவு கட்டிவிட்டீர்களா என்று வினவினாள். வீரபாண்டியன் கண்கள் அவள் இதயத்தையே ஊடுருவது போல் கூர்ந்து பார்த்தன. அப்படி முடிவு கட்டினால் அது தவறாகுமா என்று பதிலுக்கு ஒரு கேள்வியை கேட்டான் அவன். ஆம், திட்டமாக வந்தது இளநங்கையின் பதில். என்ன, அத்தனை திட்டமாக சொல்கிறாய் என்று வினவினான் இளவரசன். இந்திரபானு இளவரசிக்கு கனவில் கூட தீங்கு நினைக்க மாட்டார் என்று இளநங்கை மீண்டும் வலியுறுத்தினாள். என்ன காரணம்? உலகத்தின் மாபெரும் சக்தி. என்ன சக்தி அது? பெண்ணிடம் ஆணை ஈர்க்கும் சக்தி. ஒரு பெண்ணிடம் உயிரை வைத்திருப்பவன் எக்காரணத்தை கொண்டும் அவளுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டான், அதுவும் 2 உள்ளங்கள் இணைந்து விடும்போது. அப்படியானால் இளவரசியும்? ஆம். அத்தாட்சி? இளநங்கை இதழ்கள் இகழ்ச்சியுடன் மடிந்தன. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை புரிந்து கொள்ள முயலாதீர்கள் இளவரசே என்றும் கூறினாள் அவள் இகழ்ச்சியுடன். அத்தாட்சியின்றி வேறு எந்த வகையில் இளவரசியின் மனதை நீ புரிந்து கொண்டாய் என்று வினவினான் வீரபாண்டியன். இலக்கணம் என்பது ஒன்று உண்டு என்று இழுத்தாள் இளநங்கை. ஆம், தெரியும் என்றான் வீரபாண்டியன். அதில் குறிப்பால் உணர்த்துதல் என்று ஒரு வகை உண்டு. உண்டு. பெண்கள் தங்கள் கருத்தை அப்படித்தான் உணர்த்துவார்கள். ஆண்களைப் போல் பட்டவர்த்தனமாக பேச மாட்டார்கள். அதற்கு மேல் வீரபாண்டியன் அவளை விசாரிக்கவில்லை. மன்னனும் விசாரணை போதும் என்ற காரணத்தால், இளநங்கை, நீ போ உன் விடுதிக்கு என்றான்.
இளநங்கை போகத் திரும்பினாள். அவளுடன் செல்ல வீரபாண்டியனும் அடியெடுத்து வைத்தான். சுந்தரபாண்டியன் குரல் அவனை தடுத்தது. நீ எங்கே போகிறாய் தம்பி என்று கேட்டான் மன்னன். இன்னும் சிறிது ஆராய்ச்சி இருக்கிறது என்றான் வீரபாண்டியன் சற்றே தலையை திருப்பி. ஆராய்ச்சியா? மன்னன் கேள்வியில் வியப்பிருந்தது. ஆம், அருவிக்கரையை பார்க்க வேண்டும். அதை நம் வீரர்கள் பார்த்து விட்டார்களே. இருப்பினும் நானும் ஒருமுறை பார்க்கிறேன். பிறகு குடறி இருந்த இடத்தையும் பார்க்க வேண்டும். இந்த இருட்டிலா? ஆம். கோட்டைக்கு வெளியே தனியாக போகப் போகிறாயா? ஆம். இதற்கு மேல் மன்னன் பேசவில்லை. ஆபத்து என்றால் வீரபாண்டியனுக்கு பரம இன்பம் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அது மட்டுமல்ல, தம்பியை வெளியே செல்ல தூண்டியது எது என்பதையும் அவன் உணர்ந்து கொண்டான். இளநங்கை வெளியே செல்ல அடியெடுத்து வைக்கும் முன்பு வீரபாண்டியனை கண்ணிமைக்கும் நேரம் பார்த்ததை மன்னன் கண்டான். சரி, இலக்கணம் துவங்கிவிட்டது, இளநங்கையும் குறிப்பால் உணர்த்தி விட்டாள் என்று உள்ளூர நகைத்து கொண்டான். சுந்தரபாண்டியன் அவர்கள் இருவரும் வெளியே செல்வதை பார்த்து கொண்டே தனது விடுதிக்கு வெளியே வந்தான். இருவரும் தமது விடுதி நோக்கி சென்றாலும் விடுதிக்குள் நுழையாமல் மலைச்சரிவில் ஏறி அருவியிருந்த பின்புறம் செல்வதை பார்த்து நின்ற சுந்தரபாண்டியன் தம்பிக்கும் பலவீனம் ஏற்பட்டுவிட்டது என்று தனக்குள் வருந்தினான். அடுத்த அரை ஜாம நேரம் தம்பி பெரும் பலவீனத்தில் இருந்தான். இளநங்கை குறிப்பால் உணர்த்திய விவரங்கள், விதங்கள், விஷயங்கள் அவனை அடியோடு திணற அடித்துவிட்டன. அத்தியாயம் 32 முடிவடைந்தது. அத்தியாயம் 33 இதயத்தின் இன்பக் காற்று. இளநங்கை வீசிய ஒரே பார்வையில் அவள் இமைகளின் ஒரே ஓர் இமைப்பில் இதற்கும் அசையாத தம்பியின் இதயம் அசைந்து விட்டதையும் அவன் அவள் பின்னால் ஓடிவிட்டதையும் கண்ட சுந்தரபாண்டியன் ஆண் மக்களின் பலவீனத்தை நினைத்து தன் மனதில் பெரிதும் கசந்து கொண்டான். சதா பாண்டிய அரசை பேரரசாக உருவாக்குவதை தவிர வேறு சிந்தனை இல்லாதவனும் வாழ்க்கையில் பெண்களை இரண்டாம் பட்சமாகவே வைத்திருந்தவனுமான பாண்டிய மன்னன் இளநங்கையும் தம்பியும் எதிரில் இருந்த விடுதிக்குள் நுழையாமல் அதை சுற்றி சென்றதைக் கண்டதும் இகழ்ச்சி புன்முறுவல் ஒன்றை ஒரு வினாடி இதழ்களில் கூட்டிவிட்டு பிறகு சிந்தனையில் ஆழ்ந்தவனாய் மீண்டும் தனது விடுதிக்குள் சென்று விட்டான். மன்னன் சிந்தனைகள் நாட்டு சூழ்நிலை பற்றியும் முத்துக்குமரியின் மறைவு பற்றியும் பலபடி சிதறிக் கொண்டிருந்தது என்றால் அவன் தம்பியின் சிந்தனை மட்டும் ஏதோ ஒரு வழியில் லைத்து கிடந்தது அந்த நேரத்தில். விடுதியிலிருந்த பாண்டிய மன்னன் பல விஷயங்களை பற்றி சிந்தித்தான், பேசவில்லை. தம்பி வீரபாண்டியனோ பல விஷயங்களை பற்றி பேசினான், சிந்திக்க முடியவில்லை. அத்தகைய விபரீத நிலையில் பெரும் பலவீனத்தில் இளநங்கையுடன் வீரபாண்டியன் அவள் இருந்த விடுதியை சுற்றி அருவிக்கரையை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தான். மன்னன் விடுதியிலிருந்து கிளம்பியது முதல் அவனை அதிகமாக திரும்பி பார்க்காத இளநங்கை ஏதாவது ஓரிரு பதில்கள் சொல்வதற்கு மட்டுமே இரண்டு மூன்று முறைகள் திரும்பி பார்த்தாள். ஆனாலும் அந்த இரண்டு மூன்று முறைகளிலும் வீரபாண்டியன் நிலை குலைந்தே போனான். தான் இருந்த விடுதியை அடைந்ததும் அதை சுற்றிச் செல்ல முயன்ற இளநங்கை அவனை திரும்பி நோக்கி அருவி பின்புறம் இருக்கிறது என்று கூறிவிட்டு மேலே நடந்தாள். வீரபாண்டியன் அந்த பார்வையிலும் ஒரு இன்ப அருவி, ஒரு அமுத தாரை இருந்ததை கண்டான். ஆகையால் எதுவும் பேசாமல் அவளை பின்பற்றி சென்றான். ஆனால் அவள் எழில்கள் அவனிடம் ஏதேதோ பேசின, அவனை நோக்கி நகைத்தன, அவனை ஈர்த்தன. மலைச்சரிவிலிருந்து அந்த விடுதியை சுற்றி சென்று மலை ஏற்றத்தில் ஏறத் தொடங்கி இளநங்கையின் கால்கள் கற்களில் மாறி மாறி ஊன்ற முற்பட்டதால் அவள் இடை அசைந்து அசைந்து தோள்களும் மாறி மாறி இயங்கியதாலும் கால்கள் ஊன்றிய அதிர்ச்சியினாலோ என்னவோ தலையிலிருந்து இரண்டு செண்பக பூக்களில் ஒன்று தெரித்து தரையில் விழுந்தாலும் ஏதோ இந்திரலோக விந்தைகளை காண்பது போல அவள் பின்புற எழில் அசைவுகளை கண்டு கொண்டிருந்த வீரபாண்டியனின் புத்தி அவளைத் தவிர வேறு எதையும் நினைக்கும் ஆற்றலை இழந்து கிடந்தது. கீழே விழுந்த அந்த செண்பக மலரை கூட அவன் ஏதோ செய்யத்தகாத காரியத்தை செய்பவன் போல் திருட்டுத்தனமாக எடுத்து தன் கச்சையில் சிறுகிக் கொண்டான். விடுதிக்கு வலப்புறத்தில் மலைச்சரிவில் ஏறி விடுதிக்கு பின்புறம் வந்த பின்பும் அங்கு தங்களை பார்ப்பவர்கள் யாரும் இல்லை என்பதை உணர்ந்த பின்பும் கூட வீரபாண்டியன் ஏதும் பேச சக்தியற்று இருந்தான். விடுதியின் பின்புறத்தில் சற்று தூரத்திலிருந்த பந்து வெளிச்சம் வீசியதால் அதிலிருந்து சற்று தள்ளியிருந்த அருவி இருட்டை கிழிக்கும் இந்திராஸ்திரம் போல மலையை கிழித்து பளிச்சென்று ஒளி வீசி ஓடிக்கொண்டிருந்தது என்றாலும் இயற்கையின் அந்த இந்திரஜாலத்தை கூட அவன் ரசிக்கவில்லை. இளநங்கை பேசாமல் நடந்து
அருவியை நோக்கிச் சென்றாள். அவள் அருவிக்கும் பந்தத்துக்கும் இடையே வந்ததும் அவள் மேனி அந்த பந்தத்தின் ஒளியில் எப்படி பொன்னென பிரகாசித்தது என்பதை மட்டுமல்ல வீரபாண்டியன் கண்டது. பந்தத்தின் ஒளி வீச்சுக்குள் புகுந்ததும் அவள் சற்றே திரும்பிய போது அவள் கழுத்துக்கு அந்த ஒளி பெருமெருகு கொடுத்ததை கண்டதால் மேலே ஒரு அடிக்கூட எடுத்து வைக்காமல் நிலைத்து நின்று விட்டான் வீரபாண்டியன். இடையே சில நாட்கள் காணாவிட்டாலே புது வேகம் கொடுக்கும் பெண் இனத்தின் அற்புத அழகுகள் அவனை இழுத்து அழைத்து திணறடித்துக் கொண்டிருந்தது அந்த சமயத்தில். மனம் ஒரு நிலையில் நில்லாமல் பலவீனப்பட்டுவிட்ட வீரபாண்டியன் நின்ற இடத்திலேயே நின்று எதிரே அருவியை நோக்கி மெல்லடி எடுத்து வைத்து சென்று கொண்டிருந்த இளநங்கையை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். இளநங்கையின் மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்து கிடந்தது. பின்னால் வரும் இளவரசனின் நிலை அவளுக்கு நன்றாக புரிந்திருந்தாலும் அவன் வேகமும் வேட்கையும் அவளுக்கு இருந்தாலும் அந்த வேட்கையையும் வேகத்தையும் சிறிதும் வெளிக்கு காட்டாமலே அவள் மெல்ல நடந்து அருவிக்கு அருகிலிருந்த பாறையில் உட்கார்ந்து கொண்டாள். அதே பாறையில் முதல் நாள் இரவும் அதற்கு முன்பொரு நாள் இரவும் முத்துக்குமரி அமர்ந்திருக்கிறாள் என்பதை அறியாமலே அருவிக்கருகில் சற்று உயரமாக இருந்த இடம் அது என்ற காரணத்தால் அந்த பாறையில் அமர்ந்த இளநங்கை தலை குனிந்து அருவியை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அதில் அவள் எண்ணங்கள் லயிக்க மறுத்தன. கண் பார்வை முன்னே சென்றாலும் இதயத்தின் கூரிய கண்கள் பின்புறம் திரும்பி இருந்ததால் சில வினாடிகளின் தாமதத்துக்கு பிறகு வீரபாண்டியன் மீண்டும் தன்னை நோக்கி வருவதை புரிந்து கொண்டாள். வீரபாண்டியன் நடை பழையபடி நிதானமாக ஒரு சீரான நடையாயிருந்தாலும் அதில் அன்று மட்டும் சிறிது தயக்கம் இருப்பது தெரிந்தது இளநங்கைக்கு. பந்தத்தின் வெளிச்சம் அவள் முதுகுப்புறம் இருந்ததால் தன்னுடைய பெரிய நிழல் ஒன்று எதிரிருந்த அருவியில் விழுந்து நீரில் அல்லாடி கொண்டிருந்ததைக் கண்ட இளநங்கை ஆயிரம் வெளி உறுதி இருந்தாலும் பெண்கள் பாடு இந்த விவகாரங்களில் அல்லாட்டம்தான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அவளுக்கு பின்புறம் வந்து சற்று ஒதுங்கிய வண்ணம் நின்று அருவி நீரில் ஆடி அவளது நிழலாட்டத்தைக் கண்ட வீரபாண்டியன் அப்படி நினைக்கவில்லை. அந்த நிழலாட்டம் கூட தன் இதயத்தை எத்தனை தூரம் மாட்டி வைக்கிறது என்பதை எண்ணி பார்த்தான். அதனால் வியப்பும் அவள் உட்கார்ந்திருந்த நிலையால் மலைப்பும் அடைந்த உள்ளத்துடன் அவளுக்கு பின்புறம் நன்றாக வந்து நின்ற அவனும் நீரின் சலனத்தையும் நிழலின் சலனத்தையும் கவனித்தான். வீரபாண்டியன் கை அவள் தோளில் பலமாக உட்கார்ந்திருந்தது. அத்தனை புஜ பலத்திலும் அவன் மனம் மட்டும் பெரிதும் பலவீனப்பட்டு கிடந்ததால் அருவியில் விழுந்து ஒன்றுக்கொன்று இணைந்து ஒரே உருவாகிவிட்ட தங்கள் இருவர் நிழலின் ஒன்றிய தன்மையையும் கண்டு அவன் புத்தி பலவித கற்பனைகளை கிளப்பியிருந்தது. ஒருமுறை அவன் சற்று தூரத்திலிருந்த கோட்டை மதில் சுவருக்கு அப்பால் இருந்த மலையையும் பார்த்து அருகிலிருந்த அருவியையும் பார்த்தான். இரண்டும் பேரழகை அந்த இருளிலும் அள்ளி கொட்டின. தூரத்தை எழுந்த இரு மலை உச்சிகளும் எதிரே ஓடிய அருவியின் பளபளப்பும் அருவிக்கு அப்பால் இருந்த இரண்டு மூன்று புஷ்ப செடிகளிலிருந்து உதிர்ந்த மலர்களும் பார்ப்பதற்கு பெரும் பிரம்மையாக இருந்தாலும் இளநங்கையின் வனப்பில் இல்லாதது அவற்றில் என்ன இருக்கிறது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். மலை உச்சிகள், அருவியின் பளபளப்பு, மலர்களின் இதழ்கள், இதழ்களின் வளவளப்பு, மலரில் உறும் தேன், எது இல்லை இங்கு என்று வினவினான் வீரபாண்டியன். மலரிலும் மென்மையான அவள் இதழ்களில் ஊறிய நீரின் விளைவாக குதிரைகள் சிவந்து பளபளத்ததை பந்தத்தின் வெளிச்சத்தில் அவன் பார்த்தான். அதன் விளைவாக அவன் கைப்பிடி அவள் தோளில் அதிகமாக இறுகியது. வலித்தது அவளுக்கு. அந்த வலி வேண்டியும் இருந்தது. இப்படி நீண்ட நேரம் வீரபாண்டியன் பேசாமலே நின்றதாலும் அவன் பின்னால் நின்றது பெரும் வேதனையாக இருந்ததாலும் ஏதாவது பேச்சு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இளநங்கை அருவியை பார்த்த வண்ணம், முத்துக்குமரி இங்குதான் இரண்டு நாட்களாக வந்து கொண்டிருந்தாள் என்றாள். வீரபாண்டியன் பதில் என்று மட்டும் வந்தது. அந்த உம்மில் பெண் காணாமற் போய்விட்ட வேதனை இல்லை. அந்த சந்தர்ப்பத்திலிருந்த நிலையின் விளைவாக சங்கடம் மட்டும் ஒழித்தது. நேற்று போனவள் திரும்பவில்லை என்றாள் இளநங்கை மேலும். எப்பொழுது உன்னிடமிருந்து விடைபெற்று சென்றாள்? இரவு முதல் ஜாமத்தின் முடிவில். பிறகு அவளை நீ பார்க்கவில்லை என்றான் வீரபாண்டியன். ஏற்கனவே மன்னனின் முன்பு சொல்லியாகிவிட்ட விஷயத்தை எதற்காக வீரபாண்டியன் மீண்டும் கேட்கிறான் என்பது புரியவில்லை இளநங்கைக்கு. இல்லை என்று பதில் சொன்னாள் இளநங்கை. அவள் நீண்ட நேரம் வராததால் இங்கு வந்து பார்த்தாய்? ஆம். இங்கு ஏதாவது விசேஷமாக தெரிந்ததா? விசேஷமென்றால்? யாராவது தூக்கி சென்றதற்கு அறிகுறி, சண்டை நடந்ததற்கு அறிகுறி என்று கேள்விகளை உதிர்த்த வீரபாண்டியன் உதடுகள்
அவள் காதுக்கு அருகில் உலாவின. ஒன்றும் தெரியவில்லை. இளநங்கை இப்படி பதில் சொன்னாள். உண்மையில் அப்பொழுது அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. வீரபாண்டியனுக்கு கூட எதுவும் தெரியவில்லை. அவன் கேட்ட கேள்விகளுக்கும் ஈடுபட்ட செயல்களுக்கும் சம்பந்தம் இல்லாதிருந்தது. எந்த அபாயம் இருந்தாலும், எந்த முக்கிய அலுவலாக இருந்தாலும், எல்லாவற்றையும் மறைத்துவிடக்கூடிய திரைக்குள் இருந்தார்கள் அவர்கள் இருவரும். பல நாள் பார்க்காத பதற்றம், சமயம் அகப்பட்டதால் ஏற்பட்ட சலனம், வேட்கையால் விளைந்த வேகம் எல்லாம் அவ்விருவரிடையும் பொய்யையும் உண்மையையும் கலந்து நிறுவியிருந்தன. அருவிக்கரைக்கு வந்தது முத்துக்குமரியை பற்றிய ஆராய்ச்சிக்கு. கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே அவளை பற்றி. இவை அனைத்தும் வியாஜம், பொய். அவர்களை ஈர்த்தது அனைவரையும் ஈர்க்கும் உலக மாயை. பேசியவை உணர்ச்சிகள், ஆராய்ச்சியோ ஆவல் தூண்டிய இடங்கள். இவை உண்மை, பிரத்யட்சம். திடீரென, இளநங்கை, அதோ பார், அதோ பார் என்று கூறினான் வீரபாண்டியன். அந்த வேகத்தில் அவளை இறுகப்பிடித்து அனைத்து தூக்கியும் நிறுத்தினான். இளநங்கை அவன் கை நீட்டி இடத்தை பார்த்தாள். ஆம், ஆம் என்று பயத்துடன் உதிர்ந்தன அவள் சொற்கள். இதயத்தின் இன்ப காற்று அச்சத்தின் வீச்சுக்கும் பெருமூச்சுக்கும் இடமளித்தது. அத்தியாயம் 33 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.